அனைவருக்கும் வணக்கம். கலாதிபம் குக்கிங் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு வந்து பிறண்டை வச்சு ஒரு சூப்பு செய்ய போகிறேன். நம்மளுக்கு வந்து பிறண்டை உடம்புக்கு நல்லது, இதுக்கு மொதல் குழம்பு சட்னி இதெல்லாம் செஞ்சு காமிச்சிருக்கேன். பிறண்டை சூப்பு செய்ய போகிறேன். வாங்க பாப்பா என்ன பொருள் தேவைண்டு பாருங்க. பிறண்டை ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு, ஒரு கைப்பிடி அளவு. இனிமேல்தே அதை வந்து நான் அந்த இலையெல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு இந்த இப்படி இந்த கணுவிலேருந்து இப்படி முறிக்கணும். கையில் வந்து நம்ம இது சுத்தம் பண்ணும்போது எண்ணெய் தடவிக்கிட்டுத்தேன் இந்த மாதிரி முறிக்கணும். இது பிஞ்சு பிறன்றேன்றதுனால நான் வந்து அதை நாரெல்லாம் எடுக்க போகிறதில்ல, பிஞ்சு கொழுந்தாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி இதை க்ளீன் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு நாலு வெள்ளைப்பூடு, ஒரு சின்ன பீஸு இஞ்சி, சின்ன வெங்காயம், அஞ்சாறு வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கு, கொத்தமல்லி, கருவேப்பிலை இருக்குது, மிளகு சீரக பொடியை வந்து நான் நொணுக்கி வச்சுருக்கேன் தேவையான அளவு, பெருங்காயம், மஞ்சத்தூள் தேவையான அளவு. இந்த இதை வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிட்டு அப்புறம் எப்படி சூப்பு பண்ணுறன்ற காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக அந்த நாரெல்லாம் எடுத்து க்ளீனாக வச்சுருக்கேன். இதோட இதை வந்து இப்போ மிக்சி சாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும். ஏண்டா நார் சக்க சக்கையாக இருக்கும். அரைச்சிக்கிட்டு நம்ம ஒரு சல்லடையில் வடி கட்டிட்டு அப்புறம்தான் இந்த சூப்பை கொதிக்க விடணும். பிறண்டை வந்து இந்த அதோட நான் ஒரு ஸ்பூன் மிளகு சீரக பொடி போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறேன். பாருங்கள், மிக்சியில் விட்டு நல்லா அரைச்சி தண்ணி ஊற்றி நான் வந்து வடி கட்டி வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இப்போ இதுகளை பூரா நான் வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி இதை வந்து அரைச்சிக்கிறணும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, இந்த சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, கொத்தமல்லி, கருகப்பிலை எல்லாம் போட்டு நம்ம வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறோம். இது வந்து மூணு மூணு அரிக்கும். நம்ம இதெல்லாம் போடுறதுனால எந்த இதுவுமே அரிக்காது. இப்போ வந்து நான் வச்சுருக்கிறது வந்து ஒரு மூணு பேர் நம்ம சூப்பு மாதிரி மூணு பேர் குடிக்கலாம் அந்த அளவுக்கு நான் சூப்பு ரெடி பண்ணியிருக்கேன். இதை நல்லா பேஸ்ட்டை அரைச்சிக்கிறேன் பாருங்கள். இதையும் நல்லா அடைச்சிக்க அடைச்சாச்சு. நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சு அதில் வந்து நம்ம அந்த பிறண்டை சூப்பு இருந்துச்சுல அதை வந்து கொதிக்க விடணும். சட்டி காயட்டும். பிறண்டை வந்து பிறண்டை சூப்பு சாப்பிட்றது வந்து எலும்புக்கு கால் வலி, கை வலி, முட்டி வலியெல்லாம் நல்லா கேட்கும். இப்போ வந்து நம்ம இஞ்சி, வெள்ளைப்பூடு, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துருக்கனா வாய்வு தொல்லை இருக்கவங்க, பெரும்பாலும் உடம்பு வலி உள்ளவங்கெல்லாம் அந்த சூப்பு வார ஒரு தரம் 15 நாளைக்கு ஒரு வட்டம் வச்சு குடித்தாலும் கூட வலி நல்லா கேட்கும். வலியை இப்போ வந்து சட்டி காஞ்சிருச்சு. நான் வந்து அந்த எடுத்து வச்சுருக்க சூப்பை இதில் ஊற்றி கொஞ்சம் ஒரு கொதி கொதிக்கும் போதே இது இந்த அரைச்சி வச்சுருக்க நம்ம தக்காளி இதுக மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போடணும். ஒரு கொதி நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. நம்ம வந்து பிறண்டு அந்த தண்ணி தண்ணியாக ஒதுங்கி வந்திருக்கு பாருங்க. அந்த டயத்தில் நம்ம இந்த வெங்காயம், வெள்ளைப்பூடி எல்லாம் அடித்து வச்சுருக்கதையும் அதோடு கலந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு பெருங்காயம் இதனால் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சோடனே இறக்கி ஆற வச்சு நம்ம சூப்பாக குடிக்க வேண்டியதே. இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. நம்ம வந்து இந்த நேரம் சொல்ல மறந்துட்டேன், ஒரு 1/2 ஸ்பூன் கான் மாவு இதில் வந்து நம்ம கட்டி விடாமல் இந்த மாதிரி கரைச்சிக்கிட்டு இந்த சூப்பில் ஊற்றி ஒரு கொதி அப்படியே கொதிச்சோடனே நம்ம இறக்கிட்டோம்டா நம்மளுக்கு இது வந்து நம்ம கொல கொலன்னு இருக்கோம் குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குத்தான் இந்த கான் மாவை வந்து நம்ம அதில் கரைக்கிறது. இது உப்பு போட மாட்டாக, நான் உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு. இதை சில பேர் சட்டியில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தமருப்பெல்லாம் போட்டு அந்த மாதிரி சூப் செய்வாங்க. சூப்புன்றது வந்து நம்ம எண்ணெய் சேர்க்காமல் குடிக்கிறதே சூப்பு. அதனால தான் நான் இப்படி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் பேரண்டை சூப்பு செஞ்சு எப்படி இருக்குன்றதை குடிச்சு பாருங்கள். நீ கொதிச்சது போதும் அமர்த்திடுவோம். இது வந்து நான் 3 பேருக்கு குடிக்கிறது மாதிரி வச்சுருக்கேன் இந்த பேரண்டை சூப்பு. ஆறட்டும். நீங்கள் இந்த மாதிரி பிறண்டை கிடச்சா நான் வச்ச மெத்தடில் செஞ்சு சூப் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.